வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஷி ப்ரொஃபோசர் செல்ஃப் த பீப்புள் ஆஃப் த வாய்ஸ் மேன் அப்படிங்கிற அனிமையோட எபிசோட் 4 தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து எபிசோட்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல மீராவும் ஜிஃப் உனக்கு ஒன்றும் ஆகல அப்படி சொல்லிட்டு கேட்க, நான் ரிகவர் ஆயிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல, நல்ல வேலை நீங்களாம் நல்லா இருக்கீங்க, சரி இப்போ நீங்களாம் டவுனுக்கு போங்க, நான் வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றேன். அதாவது 6th level அப்படி சொல்லிட்டு ஒரு கேஸ்டல் இருக்கும், அங்க வந்து இவ போறாளாமா. அதுக்கு இவங்களுக்கு இது வரைக்கும் அங்க போன அட்வென்ச்சர் யாருமே திரும்ப வந்தது கிடையாது, சோ நீ அங்க போயே தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஆமா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரியுது அது வந்து இங்க இல்ல, பட் நம்மளோட கிங்டம்லயும் அண்ட் அந்த கிரேட் 3 kingdoms இருக்கு தெரியுமா, அங்கேயும் தான் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு வார்னிங் மாதிரி கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அந்த 6th level கேஸ்டலுக்கு வந்துடுறாங்க. நம்ம இவ்வளவு தூரம் வந்து சொன்னா நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம மீரா வந்து ஓட ஆரம்பிச்சிடறா. அப்புறம் எல்லாருமே அந்த கேஸ்டலுக்குள்ள போய் பார்த்தா அங்க வந்து எல்லாமே எம்டியா வந்து கிடக்கு. அப்புறம் நம்ம மீரா வந்து செவத்துல போய் ஏதோ ஒண்ணு வந்து பண்றா. அது பண்ண உடனே ஒரு பெரிய இடம் வந்து ஓப்பன் ஆகுது. இவங்க எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் நம்மளோட மீராவும் எனக்கு வந்து ஒரு வேலை இருக்கு, நான் மட்டும் போயிட்டு வரேன். ஆக்சுவலி அது வந்து என்னன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சீக்ரெட் ஆனது அப்படி சொல்லிட்டு இவ வந்து உள்ள போறா. சரி நான் இங்கே இருக்கோம், நீ போயிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்களா சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தூரம் வந்து கூலா நடந்து போயிட்டு என்னால முடியல அப்படி சொல்லிட்டு எங்கேயும் வந்து ஓடுறேன், எங்கன்னு பார்த்தா பாத்ரூமுக்கு. ஆக்சுவலி அவளுக்கு வந்து இந்த இடத்த பத்தி முன்னாடியே தெரியும், அதனால தான் பாத்ரூம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்கா. இவ்வளவு இந்த இடத்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து அதே இடத்துல தான் நின்றுருக்காங்க இவ சொன்ன மாதிரி. அப்புறம் இவ்வளவு ஹவுல் எங்க இருக்கா அப்படி சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி பார்க்க அவன் வந்து கிடைக்கல. சரி இப்ப நம்ம டாப் ஃபுளோருக்கு வந்து போக வேண்டியது அப்படி சொல்லிட்டு போறா. அவ போயிட்டு இருக்கும் போதே அந்த ஒரு ஸ்கேனர்ல வந்து ஒரு விஷயம் வந்து டிடெக்ட் ஆகுது, ஏதோ ரெட் கலர்ல வந்து இருக்கு, அது வந்து வீக்காவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னவா இருக்குன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து அங்க உட்காந்து இருக்காங்க. அவளு போய் அந்த அவங்களால போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஆல்ரெடி செத்துருக்காங்களா. ஆனா அந்த ஹவுல் வந்து இவங்க வந்து உயிரோடு இருக்காம வந்து பிரிட்டன் பண்ணி உட்கார வச்சிருக்கானாமா. அப்ப அந்த ரெட் கலர் சிக்னல் யாரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு வச்சு பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து உயிரோட தான் இருக்கு. மீரா ஹவுல் இங்கதானே இருக்கியா அப்படி சொல்லிட்டு வந்து கத்துறா. பட் என்ன நடக்குதுங்கன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து அவ போ. இப்ப இவரும் நம்ம ஹவுல் வந்து ரீசர்ச் பண்ணுவோம் தெரியுமா, அந்த இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கா. அங்க போய் பார்க்கும்போது அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிரெஸஸ் எல்லாம் இருக்கு. நம்மளோட ஹீரோனும் அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவள் ஷெல்ஃப்ல இருந்து ஒரு புக் எடுத்து பாக்குறா. அதுல என்ன போட்டுருக்குன்னா த ஹோலி கிரைல் ஆஃப் ஹெவன்லி லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு மனுஷங்களை வந்து ரிகவர் பண்ணுமாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மக்கள் வந்து கர்ஸ் பண்ணப்பட்டிருப்பாங்களா, அவங்களெல்லாம் வந்து ரிகவர் பண்ணுமாமா. அப்புறம் இவ்வளவு வெளியே போயிருக்கிற பொண்ணை போய் பாக்குறா. அங்க பாக்கும்போது அந்த பொண்ணு வந்து கர்ஸ் பண்ணப்பட்டிருக்கா. இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அந்த ஹோலி கிரைல் ஆஃப் ஹெவன்லி லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு, அதை எடுக்கிறது தான் நம்ம ஹவுல் வந்து போயிருக்கு. ஏன்னா நம்மளோட டான் புல்ஃப் இருக்காரு தெரியுமா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு போர் நடந்திருக்கும், அதை போய் வந்து இந்த பொண்ணு வந்து நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணை சரி பண்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுல் வந்து அப்ப சொல்லி இருந்திருப்பான். அப்புறம் நம்ம மீராவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு வந்தாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்து ஏதோ ஒரு டேஞ்சரா இருக்கு அப்படி சொல்லிட்டு பயப்படுறாங்க. அங்க வந்து நிறைய மேட்ச் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க இறந்து கிடக்குறாங்க அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. இவன் என்ன இப்படி ஒரு இடத்த மறைச்சு வைக்காம வச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கோவப்படுறா. அப்ப இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஜிஃபும் வந்து இங்க ஏதோ நகர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்மளோட ஆஸ்வாலும் இங்க எந்த ஒரு மாஸ்டரும் கிடையாது, ஏன்னா இங்க யாருமே வந்தது கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோன் வந்துட்டு இங்க ஏதோ இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்ல, தண்ணிக்குள்ள வந்து என்னமோ வருது, அது என்னன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு டீமனு. உங்கள மாதிரி பீப்பிள்ஸ் எல்லாம் இங்க வரீங்கன்னு பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. நம்மளோட ஹீரோனும் இவன் வந்து எனக்கு ஈக்குவலா வந்து சண்டை போடுவான், இவன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன, இவன் வந்து ஒரு 3rd rank டீமன்ஸ், இவன் வந்து பவர்ஃபுல்லா இருப்பான், நாங்க இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. நீங்க எல்லாமே போயிருங்க, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்ல, அதை எப்படி நாங்க போக முடியும், நாங்களும் இது வந்து பண்றோம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. இவனுக்கு ஒரு முடிவு கட்டுற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டார்க் நைட் வந்து சமன் பண்ணி அவன் அடிக்கிறான். பட் அவனுக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. நம்ம மீரா பண்றதை பார்த்து டான்புல் பண்ற மாதிரி பண்றாளே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் அந்த ஒரு டீம் ஒன்னும் நான் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்ல, நான் வந்து வுல்ஃப் பென், நான் வந்து ஒரு சோல் டேக்கர் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். இவளும் நான் வந்து மீரா, நான் ஒரு சமணர் அப்படி சொல்லிட்டு சொல்ல, சமணரா அப்படி நான் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஒரு டார்க் நைட் வந்து அடிக்கிறான். அவனுக்கு அந்த டார்க் நைட்டு சமய சண்டை நடக்கும். அப்புறம் நம்மளோட மீரா வந்து வேற வழி இல்லாம அவளோட இமார்டிலிட்டி யாருக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பா. அவளு என்னது கம்மியா யூஸ் பண்ணாலும் எனிமி இப்ப ரெண்டா பழக போறான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்ப என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு அது வந்து கேக்குது. இவனால இமார்டில் ஆர்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு இவங்க வேற ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோன நிறைய இமார்டல் ஆர்க் யூஸ் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ணி, அதுவும் இவன் அட்டாக் பண்ணிட்டே இருக்க. பட் அதுல இருந்து வந்து இவெல்லாம் ஈஸியா தப்பிச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோன் அதுக்கு ஒரு பஞ்ச கொடுக்க, அது அப்படியே பறந்து போய் விழுந்துருது. அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இமார்டலிட்டி ஆர்க்கெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோன் வந்து அந்த ஒரு டீமன் கூட போட்டு சண்டை போட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோனோட ஆரம் வந்து டீப்பரும் வந்து ஸ்ட்ராங்கராகவும் வந்து மாறி இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோனும் அவனால முடிஞ்ச அளவுக்கு அவளோட இமார்டலிட்டி ஆர்க் யூஸ் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்றா. பட் அந்த ஒரு டீமனுக்கு வந்து ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு டீமனும் என்னோட பாடியை வந்து நான் இதுக்காகவே ட்ரெயின் பண்ணிட்டேன், அதனால உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படி நான் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அவளோட அன்சீல்டு டீமன் ஐ அப்படிங்கிற ஒரு இமார்டிலிட்டி ஆர்க்க வந்து யூஸ் பண்றா. அந்த ஒரு டீமனு ஒரு அட்டாக் பண்ண வர அதையும் வந்து பேரலைஸ் பண்ணி அந்த டீமனை வந்து அப்படியே வந்து பிடிச்சி வச்சு அந்த டீமனால சுத்தமா நகர முடியல, நான் யாருன்னு சொல்லிட்டு இப்ப கரணும். அப்புறம் நம்ம டார்க் நைட்டு வந்து பின்னாடி இருந்து வந்து குத்துறான்.
டீமனை குட்டினதுக்கு அப்புறம் அவன் வந்து அப்படியே செத்துறான். நம்மளோட மீரா வந்து அந்த தேர்ட் லெவல் டீமன் வந்து தோக்கடிச்சோன்னு இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா வந்து ஆச்சரியப்படுறாங்க. மீரா நீ தான் எங்களை எல்லாம் காப்பாத்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்களும் நீ வந்து ஒரு சமணர்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம், பட் உனக்கு இமாட்டல் ஆர்க்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேக்குறாங்க. எனக்கு இமாட்டல் ஆர்க்கெல்லாம் தெரியும், பட் அது எப்படி தெரியும் உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி ஆகணும். உங்களுக்கு எல்லாம் டான் புல்ஃப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஓ தெரியுமா, அவர் வந்து ஒன் மேன் ஆர்மின் வேற சொல்லுவாங்க, அவர் தானே. ஆமா அவர் தான், அவரோட கிரேட்டஸ்ட் ஸ்டோரி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றேன். எனவே நான் தான் டான் புல்ஃபோட பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றா. ஓ அதனாலதான் நீ வந்து இவ்வளவு ஸ்ட்ராங் ஆந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்காங்க சொல்லிட்டு இப்ப நீ சொல்லிதே தெரியுது. அப்புறம் அந்த பிளிக்கரங்க பொண்ணும் டான் புல்ஃபோட ஸ்டூடெண்ட் நீ சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு வந்து ஆடிட்டு இருக்க. அவரும் நான் சொல்றது உண்மைதான், என்னை நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறா. மீரா நீ வந்து எப்பவுமே போய் சொல்ல மாட்டேன், உன்னை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். நீ சண்டை போறத பத்தி நான் கண்டுபிடிச்சிட்டு, நீ வந்து டான் புல்ஃபோட ஸ்டூடெண்ட் தானே, நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த நைன் வாய்ஸ்மேன்ஸ் அதுல ஒருத்தர் தான் அந்த டான் புல்ஃப், அவர் தான் இந்த ஒரு கிங்டமே வந்து பாதுகாத்துட்டு இருக்காரு. அவங்கள ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லிட்டு நீ சொல்லும் போது எங்களுக்கு வந்து பெருமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் நான் வந்து என்பிசிஸ் வந்து தப்பா நினைச்சிட்டேன், அவங்களுக்கு வந்து ஓன் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த ஒரு கேம்ல நான் இனிமே அவங்களை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேற எங்கேயும் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பிளிக்கர் அப்படிங்கிற பொண்ணு அந்த டான் புல்ஃபோட கதையை பத்தி வந்து டான் புல்ஃப் கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கா. இந்த ஸ்டோரியை எப்படி கேவலமா சொல்றாரு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் அவங்களும் இன்னைக்கு நைட் வந்து நம்ம ஒரு பார்ட்டி வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. சரி நம்மளோட டவுனுக்கு வந்து நம்ம சீக்கிரமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்கும் போது அங்க அந்த டவுனை பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, என்னென்ன பார்த்தா உள்ள டீமன்ஸா இருக்கு, அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கன் எழுதிக்கோங்க. என்ன இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணதவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம், அது வரைக்கும் பாய்.